வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிரிது மொழிதல் அணி வந்து ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இந்த பிரிது மொழிதல் அணி 6th to 12th புக்கில் மொத்தமே 4 இடத்துல தான் இருக்கு. வாங்க ஷார்ட்கட்டோட பார்த்துடலாம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிற கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து பிரிக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ அதுதான் பிரிது மொழிதல் அணி. ஸோ ஒரு இடத்த வந்து நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஸோ அந்த இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து அந்த நிலத்தை வந்து நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஸோ நிலத்தை பிரிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுறீங்க நீங்கள். ஸோ நிலத்தை பிரிக்க அந்த இடத்துக்கு போயிருங்க. ஸோ வந்து இடத்து அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போய் வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் வந்து வரல, சரிங்களா? ஸோ வந்து அதனால வந்து ரொம்ப பெயின் ஆகுது, உங்கள் கால் வந்து ரொம்ப பெயின் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து பெயின்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெயின் அப்படின்றது வந்து வலி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து உங்கள் கால் ரொம்ப வலிச்சதுனால எங்கேயாவது உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஸோ இனிதாக இருக்குமே, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ வந்து இனிது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஷார்ட்கட் வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு நிலத்தை வந்து பிரிக்கிறதுக்காக போகிறீங்க. ஸோ அதனால தான் வந்து பிரிது மொழிதல் அணி. அந்த நிலத்தை வந்து பிரிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போயிடுறீங்க. ஸோ இடத்துக்கு போயிட்டு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற ஆஃபீஸர் வந்து வரல. ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுறதுனால உங்கள் கால் வந்து பெயின் ஆகுது. ஸோ உங்கள் கால் வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால எங்கேயாவது உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ வந்து இனிதாக இருக்குமே, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த இனிதுன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமே வந்து 4 வேர்டு: நிலத்து, இடத்து, பெயின், இனிது, சரிங்களா? ஸோ நான் சொல்கிற ஷார்ட்கட் மட்டும் போதாது, நீங்கள் ஒரு தடவையாக இந்த குரலை வந்து வாசி விட்டுக்கோங்க. இந்த 4 குரல் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, சரிங்களா? அதுக்கப்புறம் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதுக்கப்புறம் பீலிபெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதுக்கப்புறம் இளையாத முள்மரம் கொள்க கலையனர் கை கொள்ளும் காழ்ந்த இடத்து, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், பிரிது மொழிதல் அணி வந்து ஷார்ட்கட்டோட பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சொல் பொருள் பின்வரும் நிலை அணி வந்து ஷார்ட்கட்டோட பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ்.